அப்போ இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நீங்க உண்மையாவே டைம் மெஷின்ல டிராவல் பண்ணி தான் என்ன காப்பாத்தி இருக்கீங்களா? அத தாண்டா நாங்க ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜயோட தாத்தா தாண்டா எல்லா ஹெல்ப்பையும் பண்ணினாரு. அது மட்டும் இல்லடா, அந்த டைம் டிராவல் மெஷின் கூட இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அதல டிராவல் பண்ணி நம்மால புதையல கண்டுபிடிக்க முடியும்னு கூட சொன்னாருடா அவரே. விஜயோட தாத்தா நமக்கு சூப்பர் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு. அது சரி பப்ளோ, டைம் டிராவல் மெஷின்ல டிராவல் பண்ணி எப்படி நம்மால புதையல் கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. இது கூட புரியலையா? இது ரொம்ப சிம்பிள். டைம் டிராவல் மெஷின் இருந்தா நம்மால என்ன வேணாலும் பண்ண முடியும் தெரியுமா? அந்த டைம் டிராவல் மெஷினை யூஸ் பண்ணி உங்க தாத்தா இருந்த காலத்துக்கு போனோம்னா அவர் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் புதையல் எங்க வச்சாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க முதல்ல அந்த மெஷின் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. நீ சொல்ற ஐடியாவும் சூப்பர் தான் பப்ளு. பாரு, இதுதான் நாங்க கண்டுபிடிச்ச டைம் டிராவல் மெஷின். வாவ், சூப்பரா இருக்கே இந்த மெஷின். இந்த மாதிரி எல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். அப்பா, பயங்கரமா இருக்கே. இது என்னது, இது கம்பி மாதிரி சீட் பெல்ட்டா? அப்ப மெஷின் ரொம்ப வேகமா போகும்னு நினைக்கிறேன். சீட் எல்லாம் பயங்கர ஹெவியா கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லாத்தையும் நோண்டி பாத்தீங்களா? இது எப்படி ஆபரேட் பண்ணணும்னு ஃபுல் டீடைல்ஸ் கத்துக்கிட்டீங்களா? பப்ளு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுடா. இந்த மெஷின் பப்ளிக்கே ஷாக் அடிச்சிருச்சு. கண்டதையும் நோண்ட கூடாது. நாங்க தேவையான விஷயத்த மட்டும் பண்ணிதாண்டா உன்னை காப்பாத்திருக்கோம். நீ கேர்ஃபுல்லா இரு. என்ன பேசுறீங்க? நீங்க மெஷினை ஆபரேட் பண்ணினீங்கனா எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஃபுல் டீடைல்ஸ் இந்த மெஷினே சொல்லும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பண்ண முடியும். எங்கயாவது இடையில போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் பப்ளு. நமக்கு இந்த மெஷினை பத்தி ஏ டு இசட் தெரியறது தான் கரெக்ட். நீ வேணா நோண்டி பாரு பப்ளு. சரி இருங்க, இந்த பட்டனை ஆன் பண்ணி பாக்குறேன், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். லைட் எரியுது, லைட் எரியுது, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அடுத்தது இருங்க. வணக்கம், இது 1500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடித்த காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தை பயன்படுத்தும் போது சில விதிமுறைகள் உள்ளன, அதை கவனமாக தெரிந்து கொள்ளவும். பப்ளு, நீ சொன்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லுதுடா, எல்லாரும் நல்லா கேர்ஃபுல்லா கேட்டுக்கோங்க. விதி 1, இதை பயன்படுத்தும் போது பயன்படுத்துபவர்களை தவிர வேறு யாரும் அந்த இடத்தில் இருக்க கூடாது. விதி 2, இந்த எந்திரம் சுற்ற ஆரம்பித்தவுடன் அதில் இருந்து இறங்கவோ குதிக்கவோ முயற்சி செய்தால் எந்திரம் அந்த வருடத்திற்கு சென்றுவிடும், நீங்கள் மட்டும் செல்ல மாட்டீர்கள். பின்பு அந்த எந்திரம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்காது. விதி 3, எந்திரத்தை ஒரு முறை பயன்படுத்திய பிறகு 24 மணி நேரம் கழித்து தான் மறுமுறை பயன்படுத்த முடியும். சூப்பர்டா பப்ளு, நல்ல வேலைடா, இதெல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட. இல்லாட்டி நம்ம ஏதாவது எதுக்கு தப்பா மாட்டிருப்போம், தப்பு பண்ணி. வெரி குட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இப்ப எல்லாரும் அவங்க அவங்க இடத்துல போய் சீட் பெல்ட் போடுங்க, நம்ம கிளம்பலாம். உன்னை நம்பி தான் வர்றோம் பப்ளு, கரெக்ட்டா கொண்டு போய் எங்களை சேத்திடுடா. உன்னோட விளையாடு தனதி எல்லாம் தயவு செஞ்சு இதுல காட்டாதடா. சரி, நான் போய் இடத்துல உட்கார்ந்து சீட் பெல்ட் போடுறேன். வண்டி வேகமா சுத்தும். எல்லாரும் உட்கார்ந்து சீட் பெல்ட் போட்டாச்சா? ஓகே, டைம் டேட் எல்லாம் செட் பண்ண போறேன். ஆமா, விஜயோட தாத்தா எந்த வருஷத்துல உயில் எழுதினாரு? விஜய் சொல்லுடா கொஞ்சம். டே பப்ளு, எங்க தாத்தா உயில் எழுதின டேட் வந்து 1965 August 10டா. நீ ஒரு 5 days முன்னாடி போடு, August 5 போடு. ஓகே, வெரி குட், மீதிய நான் பாத்துக்கிறேன். 1965 தானே சொன்னேன். 1695 August 5ஆம் தேதி. ஓகே, லைட் எரியுது, மெஷின் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வணக்கம், கால எந்திரத்தில் நீங்க செல்ல இருக்கும் வருடம் 1695. அச்சச்சோ பப்ளு, என்னடா தப்பான வருஷத்தை செட் பண்ணிருக்க. 1965க்கு பதிலா 1695 போட்டுக்கடா. 300 வருஷம் முன்னாடி போட்டுட்டடா. அச்சச்சோ, சாரி பா, நீங்க சொன்னதுல கன்ஃபியூஸ் ஆகி நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்றது? ஏய், என்ன பண்றது? மெஷின் வேற சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பேசாம எட்டி குதிச்சிரலாமா? 300 வருஷம் முன்னாடி அங்க என்ன இருக்குமோ, யார் இருப்பாங்களோ என்ன தெரியும்? வந்துட்டீங்களா? எட்டி குதிச்சா மெஷின் போயிடும். அதுக்கு அப்புறம் மெஷின் நமக்கு எப்பவுமே கிடைக்காது. இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்தறலாம். வேற ஒரு வழியும் கிடையாது. எல்லாரும் அமைதியா கெட்டியா புடிச்சு உட்கார்ந்துக்கோங்க. கடவுளே, இந்த பப்ளு வால இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கோ? பொறுப்பா பேசுறான், கடைசியில இப்படி பண்ணி விட்டுறானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன், அவங்க 1619ல போய் யாரை பார்ப்பாங்க, என்ன நடக்குங்கிறத கெஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.